இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அலாஸ்கா என்ற இடத்துல இருக்கிற உட்காஸ்விக் என்ற நகரத்தில் 2 மாதத்துக்கு சூரிய ஒளியே மக்கள் பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், 2 மாதம் சூரிய ஒளி இல்லாமல் எப்படி இருக்கும்னு. இப்போ உட்காஸ்விக் நகரம் எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உட்காஸ்விக் நகரம் அமெரிக்காவில் உள்ள அலாஸ்காங்கிற மாகாணத்தில் இருக்குது. உட்காஸ்விக் நகரம் முன்னாடி பாரோ என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. உட்காஸ்விக் நகரில் நவம்பர் 19 சூரியன் உதயமாகி மறைந்தது. இனி 2 மாதம் கழித்து ஜனவரி 22 சூரியன் மீண்டும் உதிக்கும். அந்த நகரத்தில் 2 மாதத்துக்கு சூரிய வெளிச்சம் இல்லாமல் சூரிய உதயத்துக்கு முன்பு வானம் எப்படி காட்சியளிக்குமோ அப்படி தான் 2 மாதம் முழுவதும் இருக்கும். அங்கே இருக்கும் அந்த நிலைமையை எப்படி தான் மக்கள் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. இது இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வருஷமும் குளிர்காலத்தில் இந்த நிகழ்வு ஏற்படும். 2 மாதம் முழுவதும் இரவாக இருக்கிற இந்த நிகழ்வுக்கு பெயர் துருவ இரவு. உட்காஸ்விக் நகரமானது ஆர்க்டிக் வட்டத்தின் வடக்கே அமைந்துள்ளது. துருவ இரவு ஒவ்வொரு குளிர்காலத்திலையும் ஆர்க்டிக் வட்டத்துக்குள்ளே இருக்கிற நகரங்களுக்கு ஏற்படும் ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் பூமியின் அச்சு சாய்வுனால இந்த துருவ இரவு ஏற்படும். இந்த சாய்வு சூரியனின் கதிர்கள் எதுவும் அடிவானத்திற்கு மேலே தெரியாதபடி செய்யும். இதனால்தான் 2 மாதங்களுக்கு சூரிய ஒளி வருவதில்லை. சூரிய ஒளி 2 மாதம் இல்லாமல் மக்கள் அந்த பகுதியில் எப்படி வாழ்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே தமிழ்நாடு.com என்ற வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.